நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியில மிகப்பெரிய ஒரு தோல்வியை வந்து ஸ்ரீலங்கா வந்து பெற்றிருக்காங்க. இந்த தோல்வியின் மூலமாக அடுத்த நாள் நடைபெறக்கூடிய உலகக்கோப்பை தொடரை பொறுத்த வரைக்கும் 50 ஓவர் உலகக்கோப்பைக்கு நேரடியாக தகுதி பெறக்கூடிய வாய்ப்பை வந்து கிட்டத்தட்ட இழந்திருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த தொடர் மிக முக்கியமான தொடராக இலங்கை இன்னைக்கு பார்க்கப்பட்டது. நேரடியாக வந்து உலகக்கோப்பை தொடருக்கு வந்து இலங்கை அணி தேர்வாகணும்னாக்கா ஒவ்வொரு போட்டியும் முக்கியமான போட்டிகளாக இருந்தது. ஏன்னாக்கா அந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸும் சவுத் ஆப்பிரிக்காக்கும் அதுக்காக போட்டியில் இருக்காங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து நியூசிலாந்து பேட் பண்ணியிருந்தாங்க. முதல் கொஞ்சம் விக்கெட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வீரர்கள் அடுத்தடுத்து எடுத்தாலும் கூட கடைசி நேரங்களில் மிக சிறப்பான ஆட்டத்தை நியூசிலாந்து வீரர்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல முடியும். 274 ரன்களை வந்து கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாங்க. 275 ரன்கள் அடித்தால் வெற்றி என்றாலும் கூட இலங்கை வந்து இறங்குறாங்க. ஒரு கணிசமான ஒரு போராட்டத்தை இலங்கை வீரர்கள் கொடுத்துருந்தா பரவாயில்ல, பட் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வந்து இழந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா 5 விக்கெட்டுகள் கிட்டத்தட்ட 31 ரன்களை இழந்திருப்பாங்க. அதுவும் எத்தனை ஓவர்கள்னா 10 ஓவர்களுக்குள்ளேயே இந்த மாதிரி நடந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக 76 ரன்களுக்கு ஆல் அவுட்டும் ஆயிட்டாங்க. 20 ஓவர்களுக்கெல்லாம் இந்த போட்டியே முடிச்சே வச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியும். எந்த ஒரு போராட்டமுமே பண்ணல. எந்த வீரர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூசிலாந்து போலர்ஸ்களை எதிர்த்து விளையாட முடியல. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தோடைய வந்து சரியான ஒரு டீம் 11 வந்து இல்லாமையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா வந்து தோத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னாக்கா கேன் வில்லியம்சன் கிடையாது. முக்கியமான வீரர்களும் வந்து இந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருந்த நிலையிலும் கூட ஸ்ரீலங்காவால் வின் பண்ண முடியலன்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குன்னு சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடியாக வந்து உலகக்கோப்பை தொடரில் வந்து அவங்களால பங்கேற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ரீசெண்டாக முடிஞ்ச 20 ஓவர் உலகக்கோப்பையில் நேரடியாக வந்து பங்கேற்க வாய்ப்பை இழந்தாங்க. அதைத் தொடர்ந்து தகுதி சுட்டின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணி வந்து அதுக்கப்புறமா தான் உலகக்கோப்பை தொடருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாடி இருப்பாங்க. அதே நிலைமை இப்போ மீண்டும் வந்திருக்குன்னு சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் போயிட்டு இருந்த ஒரு ஸ்ரீலங்காவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.